எல்லாருக்கும் வணக்கம். இது நம்மளோட அந்தாதி ரீஹாப் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல ரெண்டு வயசு குழந்தைகளுக்கு எப்படி நீங்க வீட்லயே பேச்சு தூண்டு வைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோல சொல்ல போறேன். உங்களுக்கு ரெண்டுல இருந்து மூணு வயசுக்குள்ள வீட்டுல குழந்தைகள் இருந்தாங்கன்னா கட்டாயமா இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் இன்னைக்கு உங்ககிட்ட ரெண்டு ரொம்ப ரொம்ப குட் நியூஸ் சொல்ல போறேன். அந்த ரெண்டு குட் நியூஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோட எண்டு வரைக்கும் பாருங்க. பிகாஸ் இந்த விஷயங்கள்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த ரெண்டு விஷயங்கள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்னோட பேரு வைஷ்ணவி. நான் ஒரு பேச்சு பயிற்சியாளர். அந்தாதி ரீஹாப் அப்படின்ற ஆன்லைன் டெலிதெரபி ஹப்பை நான் 3 இயர்ஸா ரன் பண்ணிட்டு இருக்கேன். எங்களோட டீம்ல ஸ்பீச் தெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் அண்ட் ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் கூட இருக்காங்க. உங்களுக்கு எங்ககிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணோம்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கமெண்ட் செக்ஷன்லயும் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ இப்ப வாங்க, ஃபர்தரா எந்த டிலேவும் பண்ணாம ரெண்டு வயசு குழந்தைகளுக்கு எப்படி எல்லாம் பேச்சு தூண்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது, குழந்தை ஒரே இடத்துல உட்காரணும் அப்படின்னு நினைக்கிறத வந்து நிப்பாட்டணும். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ், எங்க கிட்ட தெரப்பி கூட்டிட்டு வர பேரண்ட்ஸும் சரி, எதிர்ச்சியா நான் பாக்குற நிறைய பேரண்ட்ஸ் கூட என்ன சொல்லுவாங்க, மேம் இவன் ஒரு இடத்துல உட்காரவே மாட்டேங்கிறான், மேம் ஓடிக்கிட்டே இருக்கான், இவனுக்கு நான் எப்படிதான் சொல்லி கொடுக்கறது அப்படின்னு கேட்பாங்க. உண்மை என்னன்னா ரெண்டு வயசு காலகட்டத்துல வந்து அவங்களோட போன்ஸ் ஆகட்டும் மசில்ஸ் ஆகட்டும் ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்கார்ற அளவுக்கு மெச்சூரிட்டி டெவலப்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்திருக்காது. அவங்க கொஞ்சம் கொஞ்சம் கிரால் பண்ணணும், கொஞ்சம் நடந்து போயிட்டு வருவாங்க, ஓடி ஆடிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு கிராஸ் மோட்டார் டெவலப்மெண்ட்டும் நடக்கும், அவங்களுக்கு உண்டான ரெகுலேஷனும் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரெண்டு வயசு குழந்தை ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காரணும் அப்படின்னு நினைக்கிற எக்ஸ்பெக்டேஷனை ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்துருங்க, சரிங்களா? சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு குழந்தை கத்துக்கிறதுக்கு அவங்க ஒரே இடத்துல உட்காரணும் அப்படிங்கறது ஒரு ப்ரீ ரெக்வசைட்டே கிடையாது, அது அவசியமே இல்லை. இதுதான் நான் எல்லா பெற்றோர்களுக்கும் ஃபர்ஸ்ட் தெளிவா சொல்லிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம். அடுத்தது நீங்க வீட்டுல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு குட்டி சேர், ஒரு குட்டி டேபிள் அந்த மாதிரி செட்டப் பண்ணி ஒரு பிளே ஏதாவது பண்றது, ஒரு ஏதாவது புக்ஸ் ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு பதிலா நீங்க வந்து நம்மளோட ஓல்டு மெத்தட், பாய் விரிச்சு தரையில உட்காந்து ஒரு ஏதாவது மேட் போட்டு தரையில உட்காந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் ஒரு மூவ்மெண்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது குழந்தைங்களுக்கு. சோ தரையில உட்கார்ந்து நிறைய ஃபுளோர் டைம் கொடுக்கறத நான் ரொம்ப ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரெண்டு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க ரொம்ப நேரம் அவங்களால அட்டென்ஷன் செலுத்த முடியாது. ரெண்டு வயசு குழந்தை மேக்ஸிமம் ஒரு 4 மினிட்ஸ் அட்டென்ஷன் செலுத்துவாங்க ஒரு விஷயத்துல, அதுக்கப்புறம் அவங்க வேற எங்கேயாவது டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க, திருப்பி வருவாங்க. அதுதான் அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன், சரிங்களா? அட்டென்ஷன் ஸ்பேனும் சரி, சிட்டிங் பிஹேவியரும் சரி, வயசு ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா டெவலப் ஆகும், படிப்படியா அந்த டைம் வந்து ஏறிட்டே போகும். அடுத்து நான் என்ன சொல்ல போறேன்னா, நீங்க சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயங்கள், நீங்க ஏதாவது பிளான் பண்ணிருப்பீங்க இல்லையா, இந்த வார்த்தைகள் இன்னைக்கு சொல்லி கொடுக்கணும், இந்த புக் நம்ம இன்னைக்கு பண்ணணும், அந்த மாதிரி பிளான் பண்ற விஷயத்தோடயே சேர்த்து கொஞ்சம் மூவ்மெண்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ரைம்ஸ் பாடினா நல்லா ஆக்ஷன் பேஸ்டு ரைம்ஸ் பாடுறது, ஒரு பார்க்கு கூட்டு போயிட்டு நீங்க விளையாட வைக்கிறீங்க. ஸோ விளையாடிட்டே இருக்கும் போதே அதுக்கு உண்டான வார்த்தைகளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே வராது. ஃபார் எக்ஸாம்பிள், ஊஞ்சல்ல குழந்தைய வச்சு நீங்க ஆட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஊஞ்சல் ஊஞ்சல்ல வேகமா ஆடுற நீ. ஸோ இந்த மாதிரி மூவ்மெண்டோட சேர்த்து நீங்க பேச்சுக்கான தூண்டுதல் நீங்க செய்ய செய்ய அவங்களுக்கு அது ரொம்பவே என்ஜாயபிளாவும் இருக்கும், அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸுமே நமக்கு குழந்தைகள் கிட்ட இருந்து கிடைக்கும். அடுத்து எந்த மாதிரியான ஸ்கில்ஸ் அண்ட் எந்த மாதிரியான வார்த்தைகளை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு குழந்தைக்கு ஜெஸ்டர்ஸே வரல, சைகையால கூட அவங்க வந்து பேச ஆரம்பிக்கல அப்படின்னா, சைகைகளை நிறைய தூண்டு வைக்கிற மாதிரி நீங்க பண்ணுங்க. நீங்க எது பேசினாலும் அதை வந்து ஒரு சைகையோட அசோசியேட் பண்ணி பண்ணியே பேசுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பசிக்குதா, சாப்பிடலாமா, தூங்கலாம், விளையாட போலாம், வெளியே போலாம். இந்த மாதிரி நீங்க எது பேசினாலும் ஒரு ஆக்ஷனோட அசோசியேட் பண்ணி பண்ணி பேசுங்க. சோ தட் அவங்க வந்து முதல்ல வார்த்தைகள் வராட்டியும் அட்லீஸ்ட் அந்த சைகைகள் செஞ்சாதான் அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன வேணும்ன்றத கேட்க ஆரம்பிப்பாங்க. சோ சைகைகள் மஸ்ட். இப்போ ஒரு குழந்தை சைகை கூட பண்ணல அப்படின்னா, சைகையை நீங்க நிறைய பண்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வார்த்தைகள்ல ஃபோக்கஸ் பண்ணோம்னா, நிறைய நவுன்ஸ் நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். சுத்தி மொத்தி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸோட பேரு, பீப்புளோட பேரு, அவங்க எவ்ரிடே என்னென்ன விஷயங்கள் செய்யறாங்க, என்னென்ன சாப்பிடுறாங்க, அதோட பேர்லாம் வந்து நீங்க சொல்லி 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 இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு அந்த வார்த்தைகளை கிராஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ நவுன்ஸ் நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ரெண்டு வயசு அளவுல நாங்க என்ன சொல்லுவோம், ரெண்டு ரெண்டு வார்த்தைகள் குழந்தை சேர்த்து பேச ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்னு நாங்க சொல்லுவோம் இல்லையா? சோ ரெண்டு ரெண்டு வார்த்தைகள் சேர்த்து பேசுறதுக்கு என்ன வேணும், நவுன்ஸும் வேணும், வேர்ப்ஸும் வேணும். வேர்ப்ஸ்னா வினை சொல். சோ வினை சொல், நம்மளோட எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸ்ல என்னென்ன வினை சொல் இருக்கு, சாப்பிடுறது, குளிக்கிறது, தூங்கலாம், டிரைவ் போலாம். சோ இதெல்லாம் வந்து எவ்ரிடே நம்ம யூஸ் பண்றோம். குழந்தை எங்கேயாவது வெளியே போக போறது, ஸ்கூல் ஒரு பிளே ஸ்கூல் ஏதாவது போறீங்க, அவர் நீங்க ஏதாவது பக்கத்துல பார்க் போறீங்க, சோ அங்க வந்து ஓடுறது,
விளையாடுறது இந்த மாதிரி நிறைய வேர்ப்ஸ் வினைச்சொல்ல வந்து நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே வாங்க. இந்த ரெண்டு வார்த்தை கேட்டகரிகள நீங்க நிறைய தூண்டு வைக்கிறதன் மூலமா அவங்களுக்கு இதோட புரிதலுமே இன்க்ரீஸ் ஆகும். அதை கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பேசவுமே ட்ரை பண்ணுவாங்க. கடைசியா 2-year-old ஸ்பீச் தெரப்பில நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் என்னன்னா, நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்னா, அவன் பேசுறான், நிறைய வார்த்தைகள்லாம் பேசுறான், ஆனா வந்து கிளாரிட்டி இல்ல, அவன் என்ன பேசுறான் எங்களுக்கு மட்டும்தான் புரியுது, சம்டைம்ஸ் எங்களுக்கு கூட புரிய மாட்டேங்குது, வெளி ஆளுங்களுக்கு சுத்தமா புரியல அவன் பேச வரதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த வயசு அளவுல கிளாரிட்டி பத்தி நிறைய நீங்க வரி பண்ண வேண்டாம். ஒரு குழந்தை வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்களுக்கு கிளாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சோ இந்த ஸ்பீச்ன்றது ரொம்பவே காம்ப்ளெக்ஸ் ஃபைன் மோட்டர் ஸ்கில், ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்கில், சரிங்களா? அதை இப்பதான் ஒரு வயசுல இருந்துதான் அந்த குழந்தை கத்துக்கிட்டு வருது, இப்பதான் சில வார்த்தைகள் வந்து பேசிக்கிட்டே வராங்க. சோ இந்த டைம்ல வந்து உச்சரிப்பை நீங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பனானாக்கு நானா அப்படின்னு சொல்றாங்கன்னா, நீங்க வந்து அந்த பொருளை வந்து உங்க முகத்துக்கிட்ட வச்சுட்டு பனானா அப்படின்ற மாதிரி எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லுங்க. அதை விட்டுட்டு நீ ஏன் இப்படி பேசுற, தப்பு, இப்படி சொல்லக்கூடாது, பனானான்னு சொல்ல தெரியாது அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நெகட்டிவா பேசுறதோ இல்ல வந்து மிஸ்டேக்க கரெக்ட் பண்ற மாதிரி பண்றதோ பண்ண வேண்டாம். அவங்க எப்படி சொல்லணுமோ அந்த கரெக்டான வார்த்தையை அழகா மாடல் பண்ணி காட்டினாலே போதும். பொறுமையா ஸ்ட்ரெஸ் பண்ணி மாடல் பண்ணுங்க. இதை ரிப்பீட்டடா அவங்க நிறைய முறை கேட்க கேட்க அவங்களே கரெக்டா அந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அகெயின், 2-year-old லெவல்ல வந்து நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சுக்கணும், நிறைய வார்த்தைகள் பேசணும், புரியணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஃபோக்கஸா இருக்குமே தவிர, அவங்க உச்சரிப்பை வந்து கரெக்டா பெர்ஃபெக்டா பண்ணணும் அப்படிங்கறதே என்னோட ஃபோக்கஸா இருக்காது. சோ உச்சரிப்புல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாம மொழி வளர்ச்சியில அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுங்க. கடைசியா ஒரு டிஸ்க்ளைமர் ஒரு எண்டிங் நோட் நான் கண்டிப்பா சொல்லணும். இது வந்து ஒரு ஜென்ரலைஸ்டான டிப்ஸ் தான், சரிங்களா? உங்க குழந்தை ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு டிப்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க எங்களை ஒன் ஆன் ஒன்னா கன்சல்ட் பண்ணி அசஸ்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. பிகாஸ் 2 அளவுலயும் சுத்தமா ஐ கான்டாக்ட் இல்ல, சுத்தமா பேசவே இல்ல, ஒரு வார்த்தைகள் கூட பேசல அப்படின்னா இந்த குழந்தைக்கு ஸ்பீச் தெரப்பி தேவைப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆர் பெற்றோர்களாகிய உங்களுக்கு பேரண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராமாவது கண்டிப்பா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா 2 அளவுல அவங்க சுத்தமா பேச ஆரம்பிக்கலனா அதுக்கப்புறம் அப்புறம் அந்த லேக் வந்து அப்படியே இருக்கிறதுக்கோ ஆர் அந்த லேக் இன்க்ரீஸ் ஆகிட்டே போறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம இடம் கொடுக்காம முதலையே நம்ம கண்டறிஞ்சு அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எடுக்கிறது நல்லது. அதாவது ஸ்பீச் தெரப்பிஸ்ட கன்சல்ட் பண்ணி அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நம்ம ஃபைனல் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். இந்த 2-year-old ஸ்பீச் தெரப்பி வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம கீழே யூஸ்ஃபுல் வீடியோ அப்படின்னு கமெண்ட் பண்ணி எனக்கு அதை தெரிவிங்க. நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸில் தான் எனக்கு மேலும் மேலும் இந்த சேனலில் நிறைய வீடியோஸ் போடணுன்ற மோட்டிவேஷனே வருது. அடுத்ததா 3-year-old என்னென்ன ஸ்பீச் தெரப்பி டிப்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா மறக்காம கீழே 3-year-old ஸ்பீச் தெரப்பி அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு ஆர்வமா இருப்பீங்கன்னு அந்த கமெண்ட்டை பார்த்து நான் தெரிஞ்சுப்பேன். கடைசியா 2 குட் நியூஸ் சொல்றேன்னு சொன்னேனே, அதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் குட் நியூஸ் என்னன்னா, அந்தாதி ரீஹாப்க்கு நம்மளோட பர்சனல் வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அந்தாதி ரீஹாப் .in அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் வரும். ஸோ இந்த வெப்சைட்ல எல்லா விஷயங்களையுமே நீங்க பாத்துக்கலாம். ஸோ ஹோம் பேஜ்ல வந்து அந்தாதி ரீஹாபோட ஹிஸ்டரி, ஸ்டார்டிங் எப்போ ஆரம்பிச்சோம், இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், எத்தனை செஷன்ஸ் பண்ணிருக்கோம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஹோம் பேஜ்ல இருக்கும். அதுக்கப்புறம் நாங்க எந்தெந்த மாதிரியான சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம், எங்க டீம்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க, பிகாஸ் யூடியூப் ஆகட்டும் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் என்னோட ஃபேஸ் உங்களுக்கு ரொம்பவே பரிச்சயமா இருக்கும். பட் இது வந்து ஒரு தனி மனிதரோட எஃபர்ட் கண்டிப்பா கிடையாது. அந்தாதி ரீஹாப்ல ஒரு டீம் ஆஃப் வெரி டேலண்டட், வெரி டெடிக்கேட்டட், ஹார்ட் ஒர்க்கிங் தெரபிஸ்ட் இருக்காங்க. அது நான் கண்டிப்பா ரொம்பவே பெருமையா சொல்லுவேன். நீங்க பாத்திருப்பீங்க நிறைய ஃபீட்பேக் வீடியோஸ்ல எல்லாம் வந்து அவ்வளோ ப்ரோக்ரெஸ் இருக்கு, அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது. கட்டாயமா அந்த தெரபிஸ்டோட ஹார்ட் ஒர்க் அதுக்கு பின்னாடி நிறையவே இருக்கு. ஃபீட்பேக் வீடியோ கேட்டிங்கன்னா தெரபிஸ்ட் பேரோடையும் மென்ஷன் பண்ணி நிறைய பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ யார் யாரெல்லாம் தெரபிஸ்ட் இப்போ அந்தாதியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெப்சைட்ல பார்த்துக்கலாம். அண்ட் மேலும் நிறைய தகவல்கள், அதாவது நாங்கள் ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறோம் இல்லையா, மழலை பேச்சு செஷன் இருக்கு, இப்போ இந்த அக்டோபர் மாதமே 28 அன்னைக்கு இருக்கு, அதுக்கப்புறம் எங்களோட டீச்சர் டாக் ஒர்க் ஷாப் இருக்கு, இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஷாப்ஸ்லாம் கூட நாங்கள் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதை பத்தின டீடைல்ஸ்லாம் கூட உங்களுக்கு வெப்சைட்ல கிடைச்சிரும். ஸோ மழலை பேச்சு 28 அன்னைக்கு ஒர்க் ஷாப் நடக்குது, எல்லா பேரண்ட்ஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேச்சு, மொழி வளர்ச்சி பத்தின மைல் ஸ்டோன்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்து அந்த 3 hours ஒர்க் ஷாப்ல நீங்க கத்துப்பீங்க. அதுக்குண்டான டீடைல்ஸ் வேணும்னா கீழே மழலை பேச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் கமெண்ட்லயே உங்களுக்கு அந்த டீடைல்ஸுமே ப்ரொவைட் பண்றேன். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் குட் நியூஸ். ரொம்ப காலமா வந்து இந்த வெப்சைட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 1 year ஆயிருச்சு இந்த வெப்சைட் ரெடி ஆகுறதுக்கே.
ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இந்த வெப்சைட் நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க, அதுக்கு நான் ரொம்பவே வந்து எதிர்பார்த்து காத்திருக்கேன். அடுத்த குட் நியூஸ் என்னன்னா, தோழி குங்குமம் தோழி அப்படின்னு ஒரு மேகசின் இருக்கு. அக்டோபர் மாதம் ஃபர்ஸ்ட்லேருந்து 15th வரைக்கும் இந்த எடிஷன்ல நம்ம அந்தாதி ரீஹாப் பத்தி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. நாங்க தர ஆன்லைன் தெரப்பி சர்வீசஸ் பத்தி, ஆட்டிசம் பத்தி, ஸ்பீச் லாங்குவேஜ் மைல்ஸ்டோன்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் இந்த ஆர்டிக்கல்ல வந்திருக்கு. ஸோ இது வந்து இங்க அக்டோபர் மந்த் டீச்சர் டாக் பார்ட்டிசிபென்ட்ஸ், ஸோ இந்த டீச்சர் டாக் சர்டிபிகேட்டோட அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அந்த புகைப்படம்லாம் கூட வந்திருக்கு. இந்த ஆர்டிக்கல் வந்ததுமே வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த வருஷமே வந்து நமக்கு ரெண்டு மேகசின் ஃபீச்சர் வந்திருக்கு. ஸோ இந்த குங்குமம் தோழிலையும் வந்திருக்கு, எனக்கு பின்னாடி இருக்கு இந்த ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கேன் இல்லையா, முத்துச்சரம்லையும் வந்து நம்மளை பத்தி ஆர்டிக்கல் வந்தது. அதுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க வாங்கி படிச்சு பாருங்க, இன்னுமே கூடுதல் தகவல் அதுல கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க எனக்கு கொடுத்துட்டு இருக்க ஆதரவு, லவ், சப்போர்ட், இது எல்லாமே தான். இதுக்கு நான் என்றென்றைக்கும் கடமைப்பட்டிருக்கேன். மீண்டும் அடுத்த வாரம் ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.